தேசம் வழங்கும் இன்றைய செய்திகள். LRT ரயில் விபத்தில் சிக்கிய பயணிகளுக்கு மனிதவள அமைச்சும் பிரிக்கேசுவும் உதவும். மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தகவல். LRT ரயில் விபத்தில் சிக்கிய பயணிகளுக்கு மனிதவள அமைச்சும் பிரிக்கேசுவும் உதவும் என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். 1969 தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் 2017 சுய தொழில் சமூக தொழிலாளர்கள் சட்டம் ஆகிய சட்டங்களின் கீழ் அவர்களுக்கு உதவிகள் நல்கப்படும் என்று ஒரு ஊடக அறிக்கையின் வாயிலாக அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். வேலையிட பேரிடர் திட்டத்தின் வாயிலாக தொழிலாளர்கள் வேலையிடத்திலோ, வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பும் சூழலோ அல்லது வீட்டிலிருந்து வேலையிடத்திற்கு வரும் சூழலில் விபத்துகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படும். பிரிக்கேசோ வாயிலாக வேலையிட பேரிடர் நிவாரண உதவிகள் அவர்கள் பெற தகுதியானவர்களாக இருப்பதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மேலும் சொன்னார். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இலவச மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். சுகாதார திட்டத்தின் மூலமாக இது செய்து தரப்படும். மேலும் அவர்களுக்கு மன ரீதியிலான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என மனிதவள அமைச்சு கூறியது. இவ்வாறு ஏதேனும் பாதிக்கப்பட்ட பயணிகள் சிகிச்சை பெறுபவர்கள் இருந்தால் உடனே பிரிக்கேசு அமைப்பிற்கு அழைத்து இந்த வசதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என மாயிக்கா தேசிய துணைத் தலைவருமான அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் பயணிக்கும் நாங்கள் இரக்கம் கொள்வதாக மனிதவள அமைச்சு கேட்டுக் கொண்டது. எஸ்ஓபி விதிமீறல் டத்தோஸ்ரீ தஜுடினமிருந்து நாளை போலீஸ் வாக்குமூலம் பெறுகிறது. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கான எஸ்ஓபியை மீறியதாக பிரசாரண தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட டத்தோஸ்ரீ தஜுடின் அப்துல் ரஹ்மானிடமிருந்து நாளை காவல்துறை வாக்குமூலம் பெறும் என காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. நாளை டாங்வாங்கி காவல் நிலையத்தில் அவர் வாக்குமூலம் வழங்குவார். செய்தியாளர் சந்திப்பின் போது முகக்கவசம் அணியாமல் இருத்தல் காரணமாக பல்வேறு கண்டனங்களுக்கு அவர் ஆளாகினார். இதனால் காவல்துறை விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. பிரசாரணா மலேசியா தலைவர் பதவியிலிருந்து டத்தோஸ்ரீ தஜுடின் அப்துல் ரஹ்மான் நீக்கப்பட்டார். பிரசாரணா மலேசியாவின் தலைவர் பொறுப்பிலிருந்து டத்தோஸ்ரீ தஜுடின் அப்துல் ரஹ்மான் நீக்கப்பட்டார். அவரின் பதவிக்காலம் உடனடியாக முடித்துக் கொண்டது பிரசாரணா மலேசியா பிரஹாட். இந்த தகவலை மலேசிய நிதியமைச்சு தெரிவித்தது. அம்னோவை சேர்ந்த டத்தோஸ்ரீ தஜுடின் பிரசாரணா மலேசியா தலைவர் பொறுப்பை ஏற்றார். LRT விபத்து எதிரொலியாக அவர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் என செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. நாட்டில் இன்று உச்சம் தொட்ட COVID-19 பெருந்தொற்று. நாட்டில் இன்று 7478 தொற்று சம்பவங்கள் பதிவு. நாட்டில் இன்று உச்சம் தொட்டது COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கை. நாட்டில் இன்று 7478 COVID-19 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டது. இந்த தகவலை நாட்டின் சுகாதார அமைச்சு வெளியிட்டது. தொற்று எண்ணிக்கை ஸ்லாங்குரில் அதிகப்படியாக உள்ளது. இதனால் ஸ்லாங்குரில் இன்று 2455 சம்பவங்களும், கோலாலம்பூரில் 760 சம்பவங்களும், கிடாவில் 542 சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரவா மாநிலத்திலும் அதிகமாக 640 தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. LRT ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்ட 6 பயணிகளுக்கு தலா 3000 ரிங்கே. தான்ஸ்ரீ அனுவார் மூசா தகவல். LRT ரயில் விபத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 6 பயணிகளுக்கு தலா 3000 ரிங்கிட் வழங்கப்படும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்ஸ்ரீ அனுவார் மூசா கூறினார். இந்த தொகையானது அவர்களின் மீது இரக்கமும் அதே சமயத்தில் மிகவும் கடுமையான தொற்று காலகட்டத்தில் பேருதவியாக இருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். அவர்களின் குடும்பத்திற்கு இந்த தொகையை சென்று சேரும் என நேற்றைய ட்விட்டர் பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே நேற்று சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் பயணிகளை கூட்டரசு பிரதேச அமைச்சரான அவரும் போக்குவரத்து அமைச்சரான டத்தோஸ்ரீ விகாசியோங் இருவரும் நலம் விசாரித்தனர். நாட்டில் இன்று விசாக தினம் மிதமான அளவில் கொண்டாடப்பட்டது. நாட்டில் தற்போது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை உள்ளதால் பௌத்தர்கள் விசாக தினத்தை மிதமான அளவில் கொண்டாடினர். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் புதிய இயல்பில் அவர்கள் இந்த நாளை வரவேற்றனர். ஆலயங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இணையம் வாயிலாக அவர்கள் தங்களின் பிரார்த்தனைகளை மேற்கொண்டனர். இந்த விசாக தினம் அன்பும் அமைதியும் மேலோங்க வேண்டும் என அனைவரும் விரும்பிய நிலையில் விரைவில் COVID-19 தொற்று துடித்தொழிக்கப்பட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என பிரார்த்தனை மேற்கொண்டனர். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.